ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பைரவ கோட்டை படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் காமெடி படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 16 minutes இருக்கு. இந்த படத்தை விஐ ஆனந்த் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் சந்தீப் கிருஷ்ணன், காவ்யா தப்பூர், ஹர்ஷா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மூவிஸில் ஸ்டண்ட் யூனியனில் இருக்காரு. அவருக்கு உடனடியாக பணத்தை இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு கல்யாணத்தில் திருடிடுறாரு. அதுலேருந்து அவரும் அவர் ஃப்ரெண்டு எஸ்கேப் ஆகும்போது போலீஸ் துரத்துது. ஆந்தி வேலை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு இருக்காங்க. அவங்களையும் கார்ல ஏற்றிட்டு கிளம்புறாங்க. அவங்க போய் சேர்ந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பைரவ கோட்டை. அங்கே போனதுக்கு அப்புறம் பல அமானுஷ விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்ன, இவர் எந்த காரணத்துக்காக நகையை திருடினாரு, போனதுக்கு அப்புறம் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக லிப்சிங்கோட பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. இந்த சந்தீப் கிருஷ்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு சாய்ஸில் இருக்கும். இந்த படம் ஹாரர் எலிவன் சாய்ஸில் இருக்கு. சூப்பரான ஒரு பாடி லாங்குவேஜ், சூப்பரான ஒரு டைலாக் டெலிவரின்ட்டு எல்லாத்துலேயும் அசத்தலாக பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோயினும் பார்க்க அழகாகவே இருக்காங்க. அவங்க வர சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. நிறையா ஸ்க்ரீன் பேஸும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. படத்தில் வர காமெடி போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு சூப்பரான காமெடினே சொல்லலாம். அதே மாதிரி படத்தில் வர சாங்ஸும் ஓரளவு டீசெண்டாகவே. இவங்க ஸ்டோரி பிளாட்டை பொறுத்தளவு நீட்டான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ஆனால் எக்ஸிகூஷனில் கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க. ஆர்ட் டிசைன் ஒர்க்லாம் நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது ஒரு சவுண்டான படம்னே சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா லவ் போர்ஷன்ஸ் வந்து படத்தில் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் இருக்க லவ் ட்ராக்கு நம்ம கனெக்ட் ஆகவே இல்லை. அதே மாதிரி படத்தில் இவங்க வச்சிருக்க ட்விஸ்ட்டும் அதை ரிவீல் பண்ணுற இடம் நமக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. இவங்க சஸ்பென்ஸ் ஃபேக்டரை படத்தோட ஆரம்பத்துலேருந்தே பில்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதை ரிவீல் பண்ணுற இடத்துல நமக்கு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடுது. ஸ்டோரி ஒரு இன்டென்ஸான ஸ்டோரி எடுத்திருந்தாலும் அதை வந்து எக்ஸிக்யூஷனில் பயங்கரமாகவே சுதப்பியிருக்காங்க. படத்தில் ஹை மூமெண்ட்னு எதுவுமே இல்லை, ரொம்பவே ஃப்ளாட்டாக போகுது. அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரஷ் பண்ணி முடிச்ச மாதிரி தான் இருக்குது. கிளைமேக்ஸும் சுத்தமாக நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. ஓரளவு பார்த்தீங்கன்னா இது ஒன் டைம் வாட்ச் படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்பட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.